வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட். ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆல்ங்கிறதையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம கிராமத்து ஸ்டைல்ல ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போறோம். இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அதே சமயம் மசாலா எதுவும் உதராமலும் இருக்கும். இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். நீங்க எந்த மீன் வாங்கினாலும் இதே மாதிரி மசாலா போட்டு பாருங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். 5-6 சின்ன வெங்காயம், 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், சின்ன நெல்லிக்காய் அளவு புளிய தண்ணியில ஊற வச்சு இந்த மாதிரி திக்கா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், தேங்காய், பெருஞ்சீரகம், மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் மிக்சியில நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி தண்ணியை ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா மீன்ல எல்லா பக்கமும் படுறது மாதிரி தடவி ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சுக்கலாம். 1/2 hour ஊறின பிறகு ஒரு கடாயில கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒவ்வொரு மீனா போட்டுக்கலாம். ஃபிஷ்ஷை இன்னைக்கு நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். அதனால் ஆயிலை கொஞ்சமாகவே வச்சுக்கோங்க. ஹீட்டை அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இல்லைன்னா மீனோட அடிப்பக்கத்தில் அந்த மசாலா எல்லாமே கருகி போயிடும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா எதுவும் வெந்திருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பக்கம் வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. இந்த மசாலாவில் நம்ம இந்த மாதிரி புளி தண்ணி சேர்த்து மசாலா ரெடி பண்ணும்போது ஃபிஷ் ஃப்ரையோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மீன் ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நேரமும் நம்ம மீனை ஃப்ரை பண்ணக்கூடாது. இப்படி விட்டோம் அப்படின்னா மீனை வந்து ரொம்ப ஹார்டாக போயிடும். இந்த பக்குவத்திலே நம்ம இப்போ மீனை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான கிராமத்து ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.